தேர்ட்டி டூ டென்டல் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் இசை புயல் ரஹ்மான் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு போட்ட ட்வீட் பயங்கர வைரலாக போச்சுங்க அந்த ட்வீட்டில் ஒரு என்ன மீன் பண்ணியிருக்காருன்னா நான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் என்னை நம்ம வந்து இழந்த புகழை திரும்ப சம்பாதிச்சிடலாம் இழந்த காசு சம்பாரிச்சிடலாம் அந்த ப்ரைம் டைம் அந்த டைமை நம்ம திருப்பி பண்ண முடியாது ஸோ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாம நம்ம லைஃப்ல மூவ் ஆன் ஆனா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ எல்லாருமே லைஃபை வந்து இதுவும் கடந்து போகும் நினச்சி லைஃபை பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனான ஒரு ட்வீட் போட்டிருந்தார் எதனால் இவர் இந்த ட்வீட் போட்டார் அப்படின்னு கொஞ்சம் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு அவரை வந்து பாலிவுட்டில் நிறைய பேர் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஒரு ஆஸ்கர் அவார்ட் வரைக்கும் வாங்கின போது கூட அவரை சில டேரக்டர்ஸ் சில ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ஆஃபன் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்துச்சு ஸோ அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில் நேத்தே வந்து நிறைய பேர் வந்து நிறைய ட்வீட் போட்டிருந்தாங்க ரசூல் பூக்குட்டி கூட சொல்லியிருந்தார் என்னையும் அந்த மாதிரி தாங்க பாலிவுட்டில் ட்ரீட் பண்ணாங்க நானும் நிறைய படத்துக்கு வந்து சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏன் நானும் ஆஸ்கர் அவார்ட் வாங்கிட்டேன் ஆனால் எனக்குமே ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் அங்கே இல்லை இருந்தாலுமே நான் மீடியாவில் இருக்க ஒரே காரணம் ஐ லவ் சினிமா அதனால தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருமே வந்து பதில் சொன்னார் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில் நம்மளோட அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் ட்வீட் போட அந்த ட்வீட்டுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்குங்க ஸோ எக்ஸாக்டாக அந்த ட்வீட்டில் அவர் என்ன போட்டுருந்தார்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆஸ்கர் நாயகனுக்கு நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் போது ரொம்ப வருத்தம் அளிக்குது அந்த மாதிரி மாதிரி காரியம் பண்ணவங்களாம் ரொம்பவே கண்டிக்கத்தக்க உள்ளவர்கள் தான் ஆனால் என்ன பண்றது நம்ம இசை புயல் ஏறாமல் சஸ்டைன் பண்ணி வந்திருக்காரு எல்லைகளை தாண்டி அவரோட மியூசிக் வளர்ந்துருக்கு அவரோட மியூசிக் மூலியமா நம்ம இந்தியாவே பெருமை அடைஞ்சிருக்கு அப்படிப்பட்டவருக்கு இப்படி நடக்குதுன்றது எனக்கு கேட்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லி எஸ்பி வேலுமணி அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாங்க அதுக்கு பல பேர் ஆதரவு தெரிவிச்சு ரீட்வீட்டும் பண்ணியிருந்தாங்க இந்த ட்வீட்டை இசை புயல் பார்த்துட்டு என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறாருன்னு தெரிஞ்சுக்க தான் எல்லாருமே காத்திட்டு இருக்காங்க